வணக்கம் உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நம்ம ஏதாவது ஒரு கடல் உணவை பற்றி, கடல் சாப்பிட்ற மீன்களை பற்றி, மீனை பற்றி சொல்லுவோம். அதனுடைய சிறப்பு, அது நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் சமைக்கலாம், மருத்துவ பயன்கள், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அப்படி ஒரு மீனை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். மீன் இல்லை, இன்னொன்று பூச்சி இனம் மாதிரி கடலில். கடல் உணவுனாலே அது வந்து மீன் தான் சொல்லுவாங்க. பொதுவான கேட்டகரியில மீன், நீங்களே ஒரு கேட்டகரியில தான் அது வந்து மீன் இனத்துல உள்ள விடாம அதுக்காக டாப் டென் எல்லாம் கொடுக்கும்போது இதை உள்ள கொண்டு வரல. அது மீன் இனம் இல்லைன்னு கொண்டு வரல. சரி, அப்போ நீ சொல்லிட்டு அது என்னது? இறால். அந்த இறாலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறேன். ஏன்னா இப்ப அந்த கடலுக்கெல்லாம் மறுபடியும் இந்த விசைப்படகு 45 நாள் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு போக ஆரம்பிக்க போகுது. ஒரு சில இடங்கள்ல போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ராலெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அதனால் அந்த ராலை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு பார்க்குறேன். ஆமாம்மா பிள்ள, இப்போ இந்த ரால், இந்த ராலுக்கு வந்துக்கிட்டு தான் இந்த 45 நாள் தடையோட 60 நாள் இப்போ 60 நாள் தடையோட அதுக்கு தான் இப்போ வந்துக்கிட்டு. அதை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ரொம்ப நாள் இந்த கொரோனாவுக்கு முன்னையே ஒரு 15 நாளைக்கு முன்னையே இந்த தடைக்காலம் விழுந்தனால என்ன பண்ணிட்டாங்க, சரி நீங்கள் ஒரு 15 நாள் முன்னையே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அரசு. ஆனால் என்ன பண்ணாங்க, எல்லாருமே எப்போவுமே அந்த 60 நாள் தான் தடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை வந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு சரி பண்ணாமல் அந்த கடைசி ரொம்ப நாளாக போட்டு இது பண்ணும்போத விட அந்த டயத்தில் சரி பண்ணி போனால் நல்லா இருக்குன்னுறக்காண்டி எல்லாருமே கொஞ்சம் இதாக இருந்துட்டாங்க. திடீர்னு அரசு அறிவிக்கவும் அவங்களால சரி பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துலலாம் 15ஆம் தேதி தான் வர்ற 15ஆம் தேதி தான் கடலுக்கு போகிறாங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டங்கள்ல எல்லாம் கடலுக்கு போயிட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் முன்னேற்பாடாக இருந்து போயிட்டாங்க. இப்போ அது வந்து அவங்க பிடிக்கிறதே மெயினாக ராலு தான். இப்போ அந்த ராலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ராலில் என்னென்ன வகை இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஆரம்பிச்சு விட்ருங்க. ராலில் வகைகள்னா நிறைய மாப்பிள்ளை இருக்கு. இப்போ ராலு நம்ம பொதுவாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் அதை பற்றி மட்டும். ராலில் வந்துக்கிட்டு மாப்பிள்ளை தாள ராள்னு சொல்லுவாங்க, வெள்ளை ராலு, கருமண்ட ராலு, டைகர் ராலு, அப்புறம் வந்துக்கிட்டு சுண்ணாம்பு ராலு, மோட்டு ராலு, இப்படி இன்னும் இருக்குது நிறைய ராலுகள் இருக்குது. அப்புறம் இந்த கூனியுமே அந்த ராலு இது கேட்டு. இப்போ வந்து ராலுனா பெருசு, ஒரு கூனின்றது அதுதானே பெருசாக வளரும், இல்லை அது பெருசாக இல்லை இல்லை வளராத கூனியும் இருக்குது. ராள்கள்லேயே சின்னதையும் கூனின்னு தான் சொல்லுவாங்க. சிலது வந்து கூனினா கடைசி வரை பெருசாகவே வளராது. இப்போ வந்துக்கிட்டு எப்படின்னா மாப்பிள, 60 ராலு 70 ராலு சேர்ந்தால் அது கவுண்டிங் இருக்குது. கவுண்டிங் தங்கின வேலை. இப்போ 50 கவுண்டு 30 கவுண்டு 40 இப்போ ஒரு கிலோவுக்கு எத்தனை கவுண்டு கவுண்டு ரால், 50 ரால் இருந்தால் 50 கவுண்டு, 20 ரால் இருந்தால் 20 கவுண்டு, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கவுண்டு குறைய குறைய ரேட்டு கூடும். இப்போ 100 ரால் சேர்ந்து 1 கிலோ இருந்துச்சுன்னு வைவேன், அது கூலி கேட்டகரிக்கு டைம், அதை டைனிங் சொல்லிடுவாங்க, சின்ன கேட்டகரிக்கு போயிடும். அது ஒரு 150 ரால் சேர்ந்து 1 கிலோ இருக்கிறாங்கன்னா அது கூலி லிஸ்ட்டில் போயிடும். இதுக்கடையில் இந்த கவுண்டிங் கணக்குக்கு தான் விலை பெருசாக போக போக விலை அதிகமாக இருக்கும் இந்த ராலில். அதுக்கப்புறம் நம்ம சா மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு 2 வகை ராள்னா, ஒன்று தாள ராள், இன்னொன்று வெள்ளை ராள். இந்த 2 ராள், அப்புறம் இந்த கருமன் ராள்னு சொல்கிறது அதுவும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது அதிகமாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க அப்படி தானே? இதை வந்து நம்ம ஆமாம், இப்போ கூனினா எல்லா மார்க்கெட்டில் எல்லா இடங்களும் விற்குமா, ஆனால் ரால் அதிகமாக கிடைக்கும். ராள் வந்து கிடைக்காது. இப்போ ராலே தாள ராள் கிடைச்சாலும் டைனிங் ராள் தான் கிடைக்கும், சின்ன ராள். இப்போ நான் 100 கவுண்டிங் இருக்கும் பார்த்தியா, அந்த ராள் தான் கிடைக்கும். இன்னும் மக்களுக்கு இது கிடைக்கும் தானே? கண்டிப்பாக, ஏன்னா கொரோனானால கண்டிப்பாக வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுறது ரொம்ப தடங்களாக இருக்கும். இப்போ போர்ட்டுகள் கடலுக்கு போயிட்டால் நிறையா ராள்கள் பிடிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை விற்கணும்னு சொல்லும்போது நம்ம மக்கள் வாங்கி சாப்பிட்டா தான் அதை விற்க முடியும். விலையாவது போகும் போகும் இல்லைன்னா ரொம்ப அடிமட்டம். அடிமட்டம்னா 100 ரூபாய்க்குலாம் எடுத்துருவாங்க கிலோ. 700 ரூபாய் 400 500 மேலே போகும் அப்படி. அது 500 600 ரூபாய்க்கு மேலே போகிற ஒரு பொருள். ஏன்னா விசைப்படகுல வந்து ரொம்ப செலவு பண்ணி கடல் போவாங்க. இப்போ நம்ம நாட்டு படங்களோட 10 மடங்கு கூட தான் செலவு பண்ணி போவாங்க. நான் 50 லிட்ரு பிடிச்சிட்டு போனேன்னா அவங்க குறைஞ்சபட்சம் 500 லிட்ரு பிடிச்சிட்டு போவாங்க. ஆமாம், அந்த மொதல் நாள்லாம் ரொம்ப இழுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன, அவங்க இழுவ மடி டீசல் அதிகமாக ஓடும் போட்டு பவரான இன்ஜினு. அப்போது அவங்களுக்கு இந்த விலை கொடுத்தா தான் அவங்க லாபம் கிடைக்கும். ஆனால் போன வருஷம்லாம் எக்ஸ்போர்ட் இருந்த டயத்திலேயே ராலை ரொம்ப கம்மியான விலை கிடைத்தாங்க. எக்ஸ்போர்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிக்கும். ஆனால் மக்கள் நம்ம எல்லாருமே 500 ரூபா கொடுத்து மீனை கூட வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இந்த ராலில் நிறைய நிலசத்து இருக்குது, ஆனால் அதையும் 500 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு யோசிக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடலில் ரொம்ப பெஸ்ட்டான உணவில் ராலு. இது ஒன்று சரியான ஒரு உணவு.
ஆனால் மக்கள் வந்து இந்த கூனியை 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு அப்படியே வாங்கி சாப்பிட்டவங்க இந்த ராலுடைய அந்த கூனியிலேயே பழகினவங்க ராலு ரெண்டு ஒன்று தானே, ஏன் இதை மட்டும் 500 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடணும் 600 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாகவே சுவையில் வித்தியாசம் தெரியத்தானே செய்யும், ரொம்ப ரொம்ப தெரியும், சரியான வித்தியாசம். அதான் சொன்னால இந்த கவுண்டிங்கு இப்போ கவுண்ட் பண்ணுறாங்கல்ல, 20 கவுண்டே ஒரு விலை இருக்கும், 30 கவுண்டு ஒரு விலை இருக்கும், அந்த கவுண்டிங்கே கவுண்டிங் கம்மியாக போக போக விலைனா ஒரு கிலோவுக்கு எத்தனை ரால் நிற்கும் அப்படின்ற கவுண்ட், அந்த கவுண்ட் குறைய குறைய விலையில கூடிக்கிட்டே போகும். அதுதான் இப்போ இதோடைய சிறப்பு என்னன்னா, இது வந்து அதிகமாக எதுக்குள்ளே இருக்குன்னா மணல் பகுதி இந்த சேறு பகுதிகளுக்குள்ளே அதிகமாக இந்த ரால் வாழும். அப்புறம் இது மணல்களில் முட்டைக்கிடும், ராள்களே நிறைய வகைகள் இருக்கிற ஆளில் வயிற்றில் முட்டைக்கிடுற ராள்களும் இருக்குது, தரையில் முட்டைக்கிடுற ராள்களும் இருக்குது, முட்டையை வச்சு குஞ்சு பொறிக்கிற ராள்களும் இருக்குது, தரையில் முட்டையிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிற மீன்கள் எல்லாமே ராள்கள் இந்த தாளராள் வெள்ளை ராள்லாம் தரையில் முட்டையிட்டு வர்றது தான். ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும், எத்தனை நாள் வர வாழும் அதிகமாக, எத்தனை நாள் வர நம்மளால துல்லியமாக சொல்ல முடியல மாப்பிள்ள, ஆனால் மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரை இது வாழ வாய்ப்பு இருக்குது. ஒரு சீசனுக்கு நிறையா வந்து ஒரு சீசனுக்கு மறையவும் செய்யும், ஆனால் இது எல்லா காலகட்டங்கள்லையுமே கிடைக்கும் ராள், இப்போ இந்த டயத்துலாம் கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு 6 மாதம் சீசன்கள் மழை டைங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ராள் கிடைக்கும் மழை சீசன் டைங்களில், ஏன்னா அந்த டைங்களில் கொஞ்சம் ஒரு நல்ல உற்பத்தி அதிகமாக இதெல்லாம் அந்த குஞ்சு முழுமையாக வளர்ச்சி அடைகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஏன் மாப்பிள்ள இந்த 45 நாள் மீன் பிடி தடைக்காலம் விடுறாங்கன்னு சொல்கிறது தெரியுமா, முதல்ல சும்மா ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு தானே இல்லையா, அப்படி இல்லை, கடலில் அரசாங்கத்தால் ரால் குஞ்சு நிறையா கடலுக்குள்ளே விடுவாங்க, கவர்மெண்ட்டே விடுவாங்க, கவர்மெண்ட்டே விடுவாங்க, அது விழுந்து முழு வளர்ச்சி அடைய 45 நாள் ஆகும், அதுக்கு தான் இந்த 45 நாள் தடைக்காலம் கொடுக்குறாங்க, 45 நாள் முழுசாக வளர்ந்துடும் இந்த 45 நாள், அதனால் ஒரு ராளுடைய வளர்ச்சி 45 நாளுக்குள்ள ஒரு முழுசாக அடைஞ்சு. சரி இப்போ எல்லாம் அந்த 60 நாள் தடைக்காலம் விடுறாங்க, இப்போ 60 நாள் ஆகுதா, இப்போ ஏன் 60 நாள் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 45 நாள் விட்டாங்க, விட்டு கரெக்டாக இந்த ஆடிட்டயம் சொல்லுவாங்க நம்ம தமிழுக்கு ஆடிட்டயம், இந்த ஆடிட்டயத்தில் அம்மியே நகரும் அந்த அளவுக்கு காற்று ரொம்ப வேகமாக அடிக்கும் சொல்லுவாங்க. அப்போ இந்த டயத்தில் தான் மீன் பிடி தடைக்காலம் விட்ட உடனே எல்லாருமே ரொம்ப வறுமையில் இருந்து மீன் பிடிக்க போகணும்னு சொல்லும்போது எல்லாருமே காற்றையெல்லாம் யோசிக்காமல் கடலுக்கு போயிடுவாங்க, இதனால வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 போட்டாவது கடலுக்குள்ள மூழ்கி மீனை உயிராக உயிர்காவத்து மீன் பிடிலாம் போட்டுக்கலாம் நொறுங்கி தாழ்ந்துருது கடலுக்குள்ள மூழ்கிடுது. இந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தனால அது இந்த இந்த ஒரு 15 நாள் மட்டும் காற்று ரொம்ப வேகமாக இருக்கும், கடல் போக ஆரம்பிச்ச முதல் 2 வாரம். ஆமா இப்போ நம்ம கூட இந்த கடலுக்கு போகல, இந்த இதுக்கு முன்னே உள்ள 7 நாள் கடல் போல, இப்போ 1ஆம் தேதி மட்டும் கடலுக்கு போயிருந்தாங்கன்னா இந்த 7 நாள் சரியான காற்று நம்மளே கடலுக்கு போகல, இப்போ வந்து இப்போ காற்று அயந்துருச்சு, இப்போ நமக்கு அமர்ந்து அயந்துருச்சா இந்த 15ஆம் தேதியெல்லாம் ரொம்ப அயந்துரும் கடலுக்கு போயிருவாங்க, அதனால கூட ஒரு 15 நாள் நீங்க போட்டு அந்த காற்று அமைதியானதுக்கப்புறம் நீங்கள் மீன் பிடிக்க போங்க ஓட்டம் சொல்லிட்டா வேறு வழி இல்லாமல் போய் தான் ஆகுவாங்க, அதே கூட ஒரு 15 நாள் போட்டாங்கன்னா எல்லாருமே போகாமல் எல்லாரும் நல்லா மீன் அமைதியான டயத்தில் போய் மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம் நிறையா. சரி அதனால தான் 45-60 நாள் ஆனது, 60 நாள் அப்போ குஞ்சுகள் 45 நாள் வளர்ந்துடும், இப்போ 60 நாள் வளர ஆரம்பிக்குது போல நினச்சி, உண்மையான காரணம் இதுதான் இருக்கலாம், மனிதன் முன்னெல்லாம் எப்படி 50-100 வருஷம் வாழ்ந்துருக்காங்க, இப்போ 60 தாண்டதே கஷ்டமாக இருக்கு, 60 வயசு வாழ்ந்தாலே பா பெரிய அளப்பயிர் அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படி தானே இருக்குது. சரி அப்புறம் இன்னொன்று மாப்பிள்ள, இது வந்துக்கிட்டு இந்த கடலும் மாறும் சந்திக்குது பார்த்தியா, ஆமாம் அந்த இடங்கள்ல அதிகமாக உற்பத்தி ஆகும், நானே கண்ணு முன்னாடி நம்ம ஊர் மூக்கையூரில் ஆறுங்கடலும் உடைய சந்திக்கும்போது லட்சக்கணக்கான முட்டைகள் மட்டும் பார்த்துருக்கேன், ஒரு முட்டையிலே லட்சக்கணக்கான குஞ்சுகள் இருக்கும், முட்டையே கடலில் லட்சக்கணக்கான முட்டைகள் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நம்ம ஊரில் அந்த ஆறையும் கடலையும் இணைச்சிட்டாங்க, எப்பவுமே இணைச்சிட்டாங்க, அது இயற்கையா இணையும் போது அந்த மாற்றம் வரும், இது எப்பவுமே இணைஞ்சே இருக்குதா, அதனால அவ்வளவு ஒன்றும் பெருமளவு உற்பத்தி இருக்காது இருக்காது, மழை தண்ணியும் கடல் தண்ணியும் சேரும் போது தான் அது ஆகும், இப்ப ஆல்ரெடி கடல் தண்ணியும் ரெண்டு போ ஓடி ஓடி இப்படி வந்துகிட்டே இருக்காங்க அங்கிட்டு மாறிக்கிட்டு மாறி, அதனால இது அப்படி இல்லை, இனிமேல் மழை அதிகமா பெஞ்சா மறுபடியும் உற்பத்தி ஆகலாம், கடலும் ஆறு எங்கெங்க சந்திக்குதோ அங்கெல்லாம் இந்த ரால் உற்பத்தி அதிகமாவே இருக்கும். இந்த ரால் வந்து கடல்ல எப்படி உயிர் வாழும், அது என்ன சாப்பிடும், அதை மாதிரி தகவல்கள் ஏதாவது சொல்லிடுங்களேன். இப்போ ரால் வந்து மாப்பிள்ள இந்த மணல் சேறு இதெல்லாம் தான் சாப்பிடும், மணல் சேறு தான் சாப்பிடுமா, அப்புறம் வந்துக்கிட்டு இது எல்லா சகடு சைடுமே நகரும், முன்னையும் போகும் பின்னையும் போகும் சைடுலையும் போகும் குறுக்குவாவிலையும் போகும் சரியா, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரெண்டு மீசை மாதிரி நூல் மாதிரி ரெண்டு நூல்
இது இருக்கும், அது மீசை நம்ம சொல்லுவோம். மூக்கு சைடு ஒரு முள் இருக்கும், வால் சைடு ஒரு முள் இருக்கும், சரியா? எதிரிட்ட இருந்து பாதுகாக்கிறது. இதை வந்து நம்ம எப்போ பிடிச்சாலுமே கண்டிப்பாக குத்திடும், சரியா? ராலை எடுத்தாலே அந்த முள்ளிட்ட குத்துவாங்க இருக்க மாட்டோம். ஆமாம், ராலுக்கு கடலுக்கு போயிட்டு வந்தோம்னா அவங்க கையை பார்த்தோம்னா முள்ளு முள்ளாக இருக்கும், கையில் அந்த டோட்டல் கை ஃபுல்லாகவே ஓட்ட ஓட்டியாக இருக்கும். அந்த குத்துன இது ராலுக்கு கடலுக்கு போயிட்டு வந்துட்டாலே அள்ளிட்டாலே குத்திடும், குத்திடும். ஆனால் அது வந்து அதில் வந்துக்கிட்டு அந்த ராலு வந்துக்கிட்டு மாப்பிள்ள செப்டிக்காகவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கையில் குத்திருச்சுன்னா ஆமாம், அதெல்லாம் ஒரு ஓட்டம் ஒரு 20 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நெகத்துக்குள்ளே குத்தி வாழ்ந்தேன். அதோடைய முள்ளு குத்தினாலே நம்ம உடம்புக்குள்ள கையில் எதில் குத்தினாலும் அது செப்டிக் ஆயிரும். அந்தளவுக்கு அது முள்ளில் கொஞ்சம் இது இருக்குது, லைட்டான ஒரு விஷத்தன்மை இருக்குது. கடுக்கவும் செய்யும் அந்த முள், ரொம்ப கடுக்காது. அப்புறம் வந்துக்கிட்டு இதுக்கே தான் அதோடைய சிறப்பு, தோல் செய்து தோல் வந்து ரொம்ப நைப்பாக இருக்கும். நண்டுகள் நம்ம லாப்ஸ்டர்லாம் அதோடைய தோல் வந்து ரொம்ப ரப்பாக இருக்கும். இதோடைய தோல் ஒரு பேப்பர் மாதிரி இதெல்லாம் இருக்கும், ஈஸியாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். வெட்டி வெட்டி போகும் பார்த்துருக்கீங்க, அந்த கடல் மேலே அப்படி வெட்டி வெட்டி போகும், தண்ணிக்கு மேலாம் இப்படி வெட்டி டவக்கு டவக்கு வெட்டிக்கிட்டு போகும். அந்த ராலை பிடிச்சி கூட நம்ம பிடிச்சாலுமே அப்படி கையில் அகப்படாது, சட்ட சடன் வெட்டிக்கிட்டு அப்படி போகும். அது அது வெட்டு வெட்டும் போதுலாம் அதோடைய மூக்கு பகுதியில் உள்ள முள்ளும் வால் பகுதியில் உள்ள முள்ளும் யார் கையை வச்சாலும் ரெண்டுமே அதை வச்சு தாக்கிடும். அது ஒவ்வொரு வெட்டும் போது அதோடைய உடல் பாகமே எப்படி இருக்கும்னா நேராக இருக்கிறது, முதுகுல அதை மடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வரி வரியாக இருக்கும். அது அது அதை வந்துக்கிட்டு உருளையாக போய் அப்படி உருண்டு கூட இருக்கும், சரியா? அந்த ராடு அதனால அது வந்து ஸ்பீடாக வெட்டும். அதுக்கு ஆபத்து வந்துச்சுனாலே எதுவுமே அதை தாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வெட்டும். அதை போய் ஒரு பொருள் கடிச்சாலும் சரி பிடிச்சாலும் சரி கண்டிப்பாக அது முள்ளு குத்திடும் அந்த வெட்டிக்கிட்டு போகும்போது. அதுக்கு தான் அது அந்த மாதிரி வெட்டும். எதிரிட்டு தப்பிக்கிறதுக்கு இது ஒரு டெக்னிக் அவர் யூஸ் பண்ணுறது. ஆமாம், சில டைம்லாம் நிறைய ராள் போயிட்டுன்னு வைவேன், ஆயிரக்கணக்கான ராள்கள் போயிட்டுனா அப்படியே பொங்கிடும், கடலே அப்படியே பொங்கிடும். கீழேருந்து இப்படி தண்ணியை நம்ம கிளப்பி விட்டால் எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம ஊரில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னோட பொங்கி போய் வள விட்ட எல்லாருக்குமே 100 கிலோ 150 கிலோ இறாலு. அது எப்படின்னா மாப்பிள அந்த அதோடைய சந்தோஷத்தை ஈடே கிடையாது. அந்த பொங்கி அந்த பொங்குறதுக்குள்ளே வள விட்டோம்னா இந்த வலையில் எத்தனை ஓட்டை இருக்கிறோம் அத்தனை ஓட்டையிலையும் உங்களே இறால் இருக்கும். அளவுக்கு அதிகமான கழிப்பு இருந்தால் தான் அப்படி பொங்கும். அது ஒரு செம இது, கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு காமிச்சிருவோம். ராலை பற்றி ஓரளவுக்கு நிறையா தகவல்கள் இது பண்ணியாச்சு. அந்த எதுக்கு அந்த ஸ்ட்ரைக் 10 நாள் போடுறாங்க, திரும்ப அதை எதுக்கு 60 நாள் ஆக்குனாங்க, இப்படி எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் நிறையா கிடச்சாச்சு. இனிமேல் இன்னும் எப்பவும் போல் கடைசி 2 கேள்வி இருக்குது, அதனுடைய மருத்துவ பயன்கள் அதுக்கடுத்து அதை எப்படி சமைக்கலாம் அதை பற்றியும் சொல்லிடுங்க. அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது ராலில் அப்படின்ட்டு? ராலில் வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குது நம்மப்பில்? ரால் வந்துக்கிட்டு ஒரு ராள்னாலே பொதுவாக சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது ராலில், சரியா? அப்போ நார்மலாகவே எலும்புக்கு எலும்புக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ஸ்கின் தோல், தோலை வந்து எப்பவுமே ரால் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஷைனிங்காக வச்சுருக்கும். அப்புறம் இளமையாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதிகமாக ஷைனிங் ஆகிட்டாலும் வயசு தெரியாது. ரால் சாப்பிட்டா அவங்களுக்கு அதிகபட்சம் முதுமை தெரியாது இருந்துருவாங்க, இளமை தோற்றமாக இருக்கலாம். அதனால தான் ராலை அதோடைய அருமை தெரிஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க. ஆமாம், சரி, அதை எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லவே இல்லை, கடைசி வர சாப்பிடுங்க சொல்லியாச்சு. அதை எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க, நிறையா கிடச்சிருக்காது, எப்படி சமைச்சா நல்லா இருக்கும்ன்ற தகவலை சொல்லிடுங்க. இல்லை, ஒரு சில பொருட்கள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ராள் மட்டும்தான் என்னென்னு தெரியல, கடவுள் படைப்பில் என்ன செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இதை வந்துக்கிட்டு குழம்பு வச்சாலும் அந்த குழம்புடைய மனமே செம்மையாக இருக்கும். ஆனால் குழம்பு வைக்கிற முக்கியமான விஷயம் அந்த மண்டையும் உள்ளே போட்டணும், மண்டையும் போட்டணும், மண்டையில் உள்ள கொழுப்பையும் போட்டணும். ஆனால் அது உடல் பகுதியில் இந்த ராலில் சென்றில் ஒரு இது மாதிரி இருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதோட உங்கள் மீன் உணவகத்துலேயும் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ஜெல்லையும் ராலை நிறைய தடவை சமைச்சும் வீடியோவும் போட்டிருக்கோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பொறிச்சாலும் சூப்பராக இருக்கும், கிரேவி பண்ணால் இது கூட்டு மாதிரி வச்சாலும் சூப்பராக இருக்கும். வேற என்ன பண்ணணும் இப்போ இதை வந்து ஆம்லெட் போட்டாலும் நல்லா இருக்கும், ரால் ஆம்லெட்டா? ஆமாம், வடை, ரால் வடை பா சொல்லவே வாய் ஊறுது. நாளைக்கு வாங்கி பண்ணணும் தேவையில்ல, வாங்கி என்ன நாள் பண்ணுங்க சாப்பிட்ருங்க ராலை. அடுத்து வாங்கி தான் பண்ணணும் போல, வடை செம்மையாக இருக்கும். ஏன்னா இதோடைய கறியே மாவு மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே அடித்து மிக்சியில் அடித்து போட்டு சாப்பிட்டாங்கன்னு வடை சுடுவாங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா இதில் சொல்லிக்கிட்டே போகலாம், சரியா? ராலை ராலை வந்துக்கிட்டு வெறும் ராலை வெறும் ஏதாவது ஒரு ஹீட் பண்ணி சுட்டு மட்டும் சாப்பிட்டா கூட அவ்வளோ சும்மா சுட்டு சாப்பிட்டா சும்மா சுட்டு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நிறைய இருக்கு இந்த இறால். இதை எப்படி சாப்பிட்டாலுமே இல்லை இறால. கிரேவி வைங்க, கூட்டு வைங்க, பொறிங்க, குழம்புல போடுங்க, எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது. எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னிட்டு இறாலை வாங்கிட்டு ஒரு வெங்காயம் பச்சைக்காய் தக்காளியை பிச்சுக்கிட்டு அதில் போட்டு எடுத்தால் கூட சூப்பராக இருக்கும். மெயினாக வெறும் வத்தல், வத்தல்னா காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை மட்டும் எண்ணெயில் போட்டு இதையும் போட்டு எடுத்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்புக்குனா அந்த மண்டை மந்திரமும் போட்டுருங்க. மண்டையில் உள்ள கொழுப்புலாம் குழம்புல இறங்கி என்னம்னாலும் இதை பண்ணிக்கிறலாம் சரியா. அப்புறம் இந்த கூணியிலையோ இந்த ராளுகள்லையோ இதுகளை வந்துக்கிட்டு இது செய்வாங்க, காயை போட்டு கருவாடு இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த கருவாடை அரைச்சி துவையல் வைப்பாங்க. ஆமாம், முன்ன ஞாபகம், முன்ன சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது. இப்போலாம் கூனிய கருவாடன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் இருக்கும். எல்லாம் கருவாடெலாம் சாப்பிட்ருக்கோம்ல, கூனியை காய வச்சு. எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது நான் சின்ன பையன் அப்போ, நான் மூக்குறில் ஆற்று கூனி நிறையா கிடக்கும், அளவுக்கு மிஞ்சின உடனே விற்க முடியாமல் அது என்ன ஒன்று காயை போட்டுருவாங்க. அப்போல்லாம் துவையில இறச்சி கஞ்சி குடிச்ச அந்த அனுபவம்லாம் நினச்சி பார்த்தாலும் அப்படி. இன்னும் நிறையா பண்ணலாம், சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் என்னடா ஓவராக இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு தகவல் அந்த ரால் அவ்வளோ சுவையாக தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் அந்த எல்லா பில்டப்புக்கும் மாசுக்கும் பொருத்தமான ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இவர். குறிப்பாக குழம்புல அந்த மண்டையை போட மறந்துடாதீங்க. மண்டை மிளசம வெறியாக இருக்கான். எனக்கு மீன்கள்லேயே அந்த மண்டை பகுதி ரொம்ப பிடிக்கும். அதான் ராலை பற்றி உள்ள ஒரு தகவலோட இந்த தகவல் தளம் கொடுத்த தகவல் தளம் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ராலை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் சொல்லுங்கள். இல்லை இந்த ரால் வரிசையில் உள்ள நீங்கள் எனக்கு நிறையா புரியலைன்னா, ராலில் நிறையா இருக்குது, இதில் எது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுலேயுமே ஒரு டாப் டென் போட்டுருவோம். ஏன்னா ராலிலாம் எண்ணி சொல்ல முடியாது, அவ்வளோ வகைகள் இருக்குது. அதுலேயும் போட்டுருவோம், போடுற அளவுக்கு வகைகள் இருக்கா. அப்புறம் ராலுகள்லையும் கொடுக்குள்ள ராலுகளும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.